உலகம் முழுவதும் சுமார் 78 கோடி மக்களுக்கும் அதிகமானோருக்கு குடிக்க சுத்தமான நீர் கிடையாது. 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் கிணற்று நீரைத்தான் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். வரும் 2050 உலகின் நீர் தேவையானது தற்போதைய அளவை விட 55% அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. வெறும் செய்தியாக மட்டும் இந்த பிரச்சனைகளை கடந்து செல்லும் நாம் நம்மை அறியாமலே தண்ணீரை எவ்வளவு மோசமாக வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த காணொளியில் நான் கூறப்போகும் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். தண்ணீரின்றி உலகில் எதுவும் நடக்காது. ஏன், நம் உடல் கூட சொன்ன பேச்சை கேட்காது. ஏனெனில் மனித உடலில் 70% தண்ணீர் உள்ளது. அது தவிர நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சாதாரண சீப்பு முதல் பயணம் செய்யும் வாகனம் வரை அனைத்திலும் தண்ணீரின் பங்கு உள்ளது. இதனை வெர்ச்சுவல் வாட்டர், அதாவது மறைநீர் என அழைக்கின்றனர். ஒரு பொருளை தயாரிக்க எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் அந்த பொருளின் மறைநீர் அளவு என அழைக்கப்படுகிறது. சில பொருட்களின் மறைநீர் அளவை நீங்கள் அறிந்தால் அந்த பொருளை அடுத்து வாங்குவதற்கு கூட நீங்கள் யோசிப்பீர்கள். ஒரு ஜீன்ஸ் பேண்டை உருவாக்க 8000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தண்ணீரை வைத்து 53 பாத் டப்புகளை நிரப்பிவிடலாம். இது எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், பருத்தியிலிருந்து கிடைக்கும் துணியை நிறமேற்ற, துவைக்க, பிளீச் செய்ய தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஜீன்ஸை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒட்டுமொத்த நீரும் சேர்க்கப்பட்டு அதன் மறைநீர் விகிதம் கணக்கிடப்படுகிறது. அதேபோல் 1 கிலோ காஃபி விதைகளை விளைவிக்க 19000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 கிலோ தக்காளிக்கு 184 லிட்டர், 1 கிலோ மாட்டிறைச்சிக்கு 15000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீர் நிறைய உள்ள நாடுகளில் இந்த பொருட்களை தயாரிப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நாடுகளில் இந்த பொருட்களை தயாரிக்க முயற்சிக்கும் போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது. இப்படி ஸ்பெயினில் பருத்தியை தொடர்ந்து விளைவித்ததால் அந்நாட்டில் உள்ள ஏரல்சி என்ற உலகின் 4வது பெரிய ஏரியின் நீர்மட்டம் 18 அடியாக பற்றிவிட்டது. இதனால் தக்காளி திருவிழாவுக்கு பெயர் போன ஸ்பெயினில் பைப்பில் நீர் கொண்டு வரப்பட்டு தக்காளி வளர்க்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. அதேபோல் பிரேசிலிலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஆனால் லாபம் அதிகம் கிடைக்கின்றது என்பதற்காக அங்கு காஃபி விளைவிக்கப்படுகிறது. உலகில் தண்ணீரை அதிகம் பயன்படுத்தும் துறை விவசாயம், அடுத்ததாக ஜவுளித்துறை, 3வது இறைச்சி உற்பத்தி துறை. இந்த துறைகளை தவிர்த்து கோக், பியர் போன்ற பானங்கள் உற்பத்தி துறை மற்றும் வாகன உற்பத்தி துறைகளும் இருக்கின்றன. சாதாரண ஒரு வாகனத்தை உருவாக்க 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது என்பது உங்களுக்கு ஒரு கூடுதல் செய்தி. உலகின் மற்றொரு பக்கம் எந்தவித கவலையும் இல்லாமல் தண்ணீர் வீணடிக்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பாவில் ஒரு நபர் ஒரு நாளுக்கு 3900 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறார். இது உலக சராசரி அளவை விட அதிகம். இதில் பலருக்கு எதற்காக இவ்வளவு தண்ணீர் செலவாகிறது என்பது கூட தெரியாது. கழிவறையில் ஒரு முறை ஃப்ளஷ் செய்தால் 5 முதல் 7 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. ஷவரில் 5 நிமிடம் நின்றால் 35 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. வாஷிங் மிஷின் பயன்படுத்தும் போது 50 முதல் 100 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. இந்த கணக்கெல்லாம் ஒரே ஒரு நபருக்கு தேவையான தண்ணீரின் அளவு மட்டுமே. அப்போது உலகம் முழுக்க எத்தனை நபர்கள் இருக்கின்றனர், அவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்பதை சற்று கணக்கிட்டு பாருங்கள். நமது உலகம் 1/3 தண்ணீரால் ஆனது. ஆனால் பூமியில் கிடைக்கும் 1% தண்ணீர் மட்டுமே குடிக்க தகுந்தது. ஆனால் அதை சரிசமமாக பங்கிடுவதில் கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது. ஒரு பக்கம் வளர்ந்த நாடுகளில் குடிநீர் வீணாக, மற்றொரு பக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் குடிக்க தண்ணீர் தேடி மக்கள் அலைந்து திரிகிறார்கள். அப்படியென்றால் அதற்கு தீர்வாக சாப்பிடாமல் இருந்து விடலாமா, நல்ல உடை உடுத்தாமல் தவிர்த்து விடலாமா என நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாது. பயன்படுத்தும் பொருள் எதுவாக இருந்தாலும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள். தேவையில்லாத ஆடைகளை வாங்காதீர்கள். வாங்கிய ஆடைகளை குறுகிய காலத்தில் தூக்கி எறியாதீர்கள். அது தவிர தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த எப்போதும் முயற்சி செய்யுங்கள். இன்று ஆப்பிரிக்காவில் நடப்பது நாளை நமக்கும் நடக்கலாம் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். நீரின்றி அமையாத உலகு, அந்த உலகில் நாமும் ஓர் அங்கம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க DW YouTube பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி.